ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மார்க்கெட் தமிழ் ஆக்சனல். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். எல்லாருமே வந்து ஸ்டாப் லாஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். சிம்பிள் வேர்ட்ஸில் சொன்னோன்னா, உங்களோட ப்ரிடிக்ஷனுக்கு மார்க்கெட் அகேன்ஸ்டாக போகும்போது ஒரு சேவிங்காக, ஒரு லைஃப் சேவிங்காக போடுறது தான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து லைஃப் சேவிங் போடுனா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸுக்கும் மேலே இருக்கும். சி, எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜஸ்ட் சி, ஒரு 100 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் பை போடுறீங்க, ஒரு 5 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, அதுக்கு மேலே வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் 1 கொடுத்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்து மார்க்கெட்டு 100 லிருந்து 101 போச்சோ அப்போ வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 95 ஃபிக்ஸ்டாக இருக்காது. நீங்கள் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் 1 போட்டிங்கன்னா அது ஒரு பாயிண்ட் மேலே போக ஸ்டாப் லாஸும் மேலே வந்து எடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், 100 லிருந்து 101 போச்சுன்னா 95 லிருந்து 96 போயிடும். அப்போது 101 லிருந்து 102 போச்சுன்னா 96 லிருந்து 97 போயிடும். என்னது ஸ்டாப் லாஸ்? வெரி யூஸ்ஃபுல் ஃபார் புக்கிங் மினிமம் அமௌண்ட் ப்ராஃபிட். இப்போ வந்து ஒரு மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எந்தளவுக்கு முக்கியமோ உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறது அந்தளவுக்கு முக்கியம் இல்லைங்களா? நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் வந்து 100 லிருந்து 105 வரைக்கும் போகும், திரும்ப வந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து 95 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு தப்பை வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஸ்டாப்லாஸ் நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, மினிமம் அமௌண்ட் ஆஃப் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஷுட் பி தேர். உங்கள் ஸ்டாப் லாஸுக்கும் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸுக்கும் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. சி, ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் வந்து 3 பாயிண்ட்ஸோ 4 பாயிண்ட்ஸோ இருக்கக்கூடாது. வை? பிகாஸ் ஒன்ஸ் அந்த ஷேர் வந்து உங்களுக்கு 3% மேலே போயிட்டு ரிவர்ஸ் அடிக்கும் போது உங்கள் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட் தான் ஆகணும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்க்கும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்க்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மினிமம் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும் ஃபார் த மொமெண்டம் ஆஃப் த மார்க்கெட். மொமெண்டம்னா என்ன? ரேஞ்ச். எந்த ரேஞ்சில் எந்த ஒரு நாளைக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த மார்க்கெட்டில் மேலேயோ இல்லை கீழே போகணும்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ரேஞ்சை போட்டு தான் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து உங்கள் சார்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் என்ட்ரி இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாரதி ஆக்டரோட ஷேர் 539 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இருக்குது, ஏஎம் ஆஃப்டர் மார்க்கெட் ஆட் இருக்குது, கவர் ஆடுறதுக்கு ஓசிஓ இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து லிமிட்டெட் ஸ்டாப் லாஸ் இன்ட்ராடே இல்லை டேவா ஐஓசியான்னு போட்டிருக்கு. குவான்டிட்டிங் செலக்ட் பண்ணிக்கலாம். பையிங் ப்ளேஸ் என்னன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் லிமிட்டெட் இருந்தால் இல்லை ஸ்டாப் லாஸ்னால் அது ஒரு குவான்டிட்டி சொல்கிறாருங்க. உங்கள் இது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும் இல்லைங்களா, அதை பற்றி பார்த்து பேசலாம். நல்லாயிருக்கும். பையிங் ப்ளேஸ் வந்து ஒரு 538 அப்படின்னு போட்டால் கூட, ஒரு பாயிண்ட் கீழே வந்த போது நான் பை பண்ணுறேன் அப்படின்னு கூட உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஒரு 530 LTP 500 இருக்குன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து எடுத்துனா ஒரு 8 அது வைக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு LTPயே உங்களுக்கு சொல்லிடும் அந்த ரேஞ்ச் எந்தளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ டார்கெட்ஸ் செல்லிங் வந்து இப்போ 8% கீழே போதுன்னா மேலேயும் ஒரு போகிறது வாய்ப்பு அதிக வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ இன்கேஸ் நம்ம பையிங் சைடு போனோம்னா ஒரு 6 வைக்கலாம். 6 பாயிண்ட்ஸோ இல்லை 8 நீங்கள் வந்து 12 வைக்கலாம். 12 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வைக்கலாம். ரெகுலர் இருக்குது, ட்ரைலிங் இருக்குது. இதுதான் இங்கே இங்கே தான் இம்பார்ட்டண்ட் விஷயம். பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். இப்போது 8 போட்ட உடனே என்னாச்சு? இப்போ என்ன ப்ரைஸு? 530 நாங்கள் வாங்குறேன். 530 உங்கள் ஷாப் லாஸ் இருக்குது. டார்கெட் ப்ரைஸு 550. ஓகேங்களா? இப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி வரும்னா, 20 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 ருபி. நீங்கள் 20 பண்ணிங்களா 1. இப்போ 8 ருபீஸ் இருக்க ஒரு இதுக்கு வந்து, சாரி ஓகே, ஸோ ஓகே 538 8 பாயிண்ட்ஸை டார்கெட் வந்து 12 வச்சுருக்கீங்க. ட்ரைலிங் வந்து உங்களுக்கு 20 ஒன்றுன்னா இப்போ நம்ம 8 பாயிண்ட்ஸ் 8 ஸ்டாப் லாஸ் இருக்குது. எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் வரலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 ருபீஸ் இருக்க வைக்கலாம் ட்ரைலிங். ஓகேங்களா? அப்போ என்னென்னா 80 ருபீஸ் 4 இருக்கும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா 4 கூட வைக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாகணும்னா நீங்கள் 3 ருபீஸ் வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ். எப்போல்லாம் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு இப்போ வந்து 538 இருக்குது, நான் 538 இங்கே பை ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகுது, கரெக்டாக 541 அப்போ என்ன ஆகும்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 533 இருக்குது இல்லைங்களா?
சாரி 5:30 இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே 5:33 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு திரும்ப மார்க்கெட் மேலே போய் திரும்ப கீழே வந்தால் கூட உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும், தவிர ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. இன்னும் கொஞ்சம் சேவிங் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது நான் ஏன் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போகணும், ஸ்டாப் லாஸே வச்சுட்டா ஒன்று அது கூட தேவையில்லை நம்மளுக்கு, வந்தால் மட்டும் ஹிட் ஆக போகுது ஹிட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்போ நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும்னா சேசிங் மார்க்கெட்ஸ் யூஸ் ஆகும். நம்ம ஒரு மார்க்கெட்டை சேஸ் பண்ணி போகிறோம். சி இப்போ 5:39 நம்ம டார்கெட் எவ்வளோ வச்சுருக்கோம், 5:50 வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ நாள் நான் பார்த்துருக்கேன், 5:40 ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டேன், அப்படியே 15 பாயிண்ட்ஸ் கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா இந்த 5:40, 5:50 போகிறது 5:49 வரைக்கும் கூட போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு பெரிய ஒரு லாங் செயின் மார்க்கெட் நம்ம வந்து சேஸ் பண்ணும்போது இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் என்ன வரணும் பாருங்கள், 5:49 இது ரீச் ஆகும்போது இது எந்த இது எங்கே இருக்கும்னா ஆல்மோஸ்ட் 5:46 இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வெரி வை இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா ஒரு ஒரு லாங் சேசிங் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாப் லாஸை விட உங்களுக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அந்த 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 ஒரு விஷயம் என்னென்னா இதில் முக்கியமான விஷயம் தான் இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த லோயஸ்ட் ட்ரேடிங் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸுக்கும் ப்ளஸ் நீங்கள் வந்து எப்படி மூமெண்டம் எப்படி ஆகுது மார்க்கெட்டில், ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு அந்த மூமெண்டம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபார் அதை கூட காமிச்சிடுறேன் அப்படி பண்ண சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரதி ஆர்ட்ல எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 5 டேஸ் சார்ட் எடுக்கிறோம், 5 டேஸ் சார்ட் வச்சுட்டு ஓகே பாரதி ஆர்ட்ல வந்து பையிங்லேருந்து இப்போ இப்போ வந்து 5 டேஸ் போயிருந்துருக்கு, இன்னும் 4:99 5:52 வரைக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்ட் இருக்குது. அப்போ நான் 5 டேஸ் வச்சுருக்கேன், 5 டேஸில் வந்து 50 பாயிண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பர் டே வந்து 10 ஈஸியாக பாருங்கள், வெரி வெரி ஈஸி. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, ஈஸியாக ஒரு நாளைக்கு 10 ஒரு ஆவரேஜில் மார்க்கெட் ரன் ஆகுது. தட்ஸ் இட், கிளியர் ரைட். அப்போ வந்து நீங்கள் நம்ம வச்ச டார்கெட் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. நம்ம வச்ச டார்கெட்டும் வந்து ஹெவியாக இல்லை, 12 வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸும் வந்து 8 வச்சுருக்கோம். என்ன தான் வந்து ரிவர்ஸ் அடிச்சா கூட நம்மளுக்கு அதுக்கு மேலே ஹெவி ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னா வந்து ரொம்ப கிட்ட வச்சு டக்கு 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 நீங்கள் அடிச்சது கிடையாது, நம்ம வெளியே வந்தது கிடையாது. நம்ம ப்ரிடிக்ஷன் ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷனே கரெக்டாகணும். ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் கரெக்டாகலாம் நம்ம உள்ளே வரக்கூடாது. கரெக்டாக நம்மளுக்கு சப்போர்ட் எல்லாமே க்ளீனாக இருக்குது, இந்த நம்மளுக்கு இது இதுக்கப்புறம் ரிவர்ஸ் தான் தெரியாதுன்னு நல்லா தெரிஞ்சு நம்ம தான் உள்ளே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, டோஜி ஃபார்மாக இருக்குது ரிவர்ஸ் ஃபார்மாக அதே மாதிரி தான் உங்களுக்கு சார்ட்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே ஒரு லாங் லெக் ஃபார்மாக இருக்குது, திரும்பவும் பாருங்க இது இது பாருங்க ஃபுல்லு செல்லர் டாமினேஷன் ஃபுல்லாக வந்துட்டு இங்கே இதுக்கு மேலே பையர்ஸ் இவ்வளோ லாங் லெக் ஷேடாக வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் மேலே போகுது. ஸோ அதுதான் இதில் நம்ம கிளியர் ஆகிட்டு அப்புறமா நம்ம டிசிஷனை கிளியர் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ரேஞ்சி பவுண்டில் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப மினிமமாக வைக்காமல் ஒரு ஈஸி ஹண்டாக இல்லாமல் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஹண்டாக ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் எப்பவுமே ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸ் தான் நிறையவே ஹிட் ஆகும் என்ன பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் பார்த்துட்டு 1 வீக்லேயோ 5 டேஸ்லேயோ என்ன ரேஞ்ச் ஆகுதோ அப்படி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸையும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய லாஸ்லேருந்து உங்களை காப்பாற்றும் ஸ்டாப் லாஸு, சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸை உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்கக்கூடியது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஐ திங்க் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் நல்ல ஒரு இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.